வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மேனியா சேனல், தி இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சூப்பரான ஃப்ளவர் ஃபால் செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் ஃபால் செட்டப் தேவையான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மண் நல்லா செட் பண்ணியிருக்கோம், சுற்றிலும் பேவர் பிளாக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட்டியிருக்கோம். காயற்பித்தும் கவுடங்கும் இதில் ஆட் பண்ணிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ரோத் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து செடி நட்ட ஆரம்பிக்கணும். என்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் கலர்ஸ் டேபிள் ரோஸ் வந்து இருந்தது, அதை வச்சு நம்ம ஒரு சூப்பராக செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் விரலில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி பண்ணி அதில் ஊனி விட்டுடலாம். சிங்கிள் கலராக வைக்கிறத விட நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட மெஜந்தா கலர் கொஞ்சம் அதிகமாகவும் மற்ற கலர்ஸ்லாம் கம்மியாகவும் இருந்துச்சு. அப்படியே ரேண்டமாக வந்து மிக்ஸாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நட்டிட்டோம். இதோட அவுட்புட் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆயிரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு பாட் வந்து எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு மண் போட்டுக்கலாம். அதில் நம்ம வச்சிருக்கிற கட்டிங்ஸை வந்து இந்த மாதிரி நட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான பாட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டியும் மண்பானை மாதிரியான ஷேப்பில் இருக்கிற பாட்டும் வைக்கலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளவர் ஃபால் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களோட பிளேஸ் வந்து கொஞ்சம் டேப்பராக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன், ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெரைட்டி 10 மணி செடியை போர்ட்டுலகா அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டுலகா, கிராண்டி ஃப்ளோரா, மோஸ் ரோஸ், வியட்நாம் ரோஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிகினர்ஸ்க்கான செடி தாங்க இது. நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் நட்டு முடிச்சாச்சு. 1 மந்த் கழிச்சு இதோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க, நீங்கள் பாருங்கள். ஓரளவுக்கு க்ரோத் ஆனதும் நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணி விடணும். ப்ரூனிங் பண்ணால் ரொம்ப நல்லா அழகாக வளரும், நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். சைடு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நிறையா முட்டுக்கள் வைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள், ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக நிறைய பூக்களோட கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர், ஒயிட்டு, லைட் பிங்க்கு, ஆரஞ்ச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெஜந்தா தான் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் அங்கங்கே வேறு கலர்ஸும் மிக்ஸ் ஆகி ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒயிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இது ஆரஞ்சு கலர், லைட் பிங்க்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டபுள் கலர் வந்து நான் நட்டவே இல்லைங்க, ஆனால் இது தானாகவே பாலினேட் ஆகி இந்த மாதிரி ரொம்ப அழகான கலராக வந்திருக்கு. க்ரோத் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு. இந்த டபுள் கலர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதுவும் பாருங்க அதே மாதிரி தான் டபுள் கலர் வந்திருக்கு. ஒரு 9 to 10 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ப்ளூம்ஸ் இருக்கும், ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கு இல்லைங்களா. இந்த செட்டப் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா
என்கிட்ட இருக்கிற நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ஆயில் கெயின்ஸ் தாங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் இந்த செடிகளெல்லாம் எப்படி இவ்வளோ புஷியாக வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நான் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு 2-3 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய தளைஞ்சு சூப்பராக வளர்ந்துருக்கும். நம்ம வச்ச செடியாக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் இந்த 10 மணி செடியை வளங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இயற்கையை பார்த்து ரசிக்கும், கார்டனிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கும். கிரீன்ஸ் மணியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.